നമസ്കാരം. ഷാംസ് വ്ളോഗിൻ്റെ പുതിയൊരു വീഡിയോയിലോട്ട് എല്ലാവർക്കും സ്വാഗതം. നമ്മൾ ഇന്നത്തെ വീഡിയോയിൽ പരിചയപ്പെടാൻ പോകുന്നത് തമിഴ്നാട്ടിലെ ജെല്ലിക്കെട്ടിന് ഉപയോഗിക്കുന്ന കാളകളെയും പശുക്കളെയും കുറിച്ചാണ്. ഇതിൻ്റെ പേര് കാങ്കയം കാളകൾ എന്നാണ്. അപ്പോൾ അതിനുവേണ്ടി നമ്മൾ എത്തിയിരിക്കുന്നത് തമിഴ്നാട്ടിൽ ശിവഗിരിയിലുള്ള ശിവഗിരി കാരിൽ ഫാമിലാണ്. ഈ ഫാമിൽ കഴിഞ്ഞ കുറേ വർഷങ്ങളായിട്ട് അവർ മെയിനായിട്ട് പരിചരിക്കുന്നത് കാങ്കയം പശുക്കളെയും കാളകളെയാണ്. അപ്പോൾ ഇന്നത്തെ ഒരു വീഡിയോയിൽ ഇതിൻ്റെ വിശേഷങ്ങളാണ്. അപ്പോൾ എങ്ങനെ നല്ല ഇനത്തിൽപ്പെട്ട കാങ്കയം പശുവിനെയും കാളയും വാങ്ങിക്കാം, ഇവയെ എങ്ങനെ നല്ല രീതിയിൽ പരിചരിക്കാം, അങ്ങനെ കുറേ കാര്യങ്ങളാണ്. അപ്പോൾ എന്തൊക്കെയാണ് ശിവഗിരി കാരിൽ ഫാമിലെ വിശേഷങ്ങൾ നമുക്ക് കണ്ടുനോക്കാം. எல்லோருக்கும் வணக்கம்ங்க. என்னுடைய பெயர் வந்து விஜய் நடராஜனுங்க. நம்ம வந்து எங்களுடைய ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்ட்டு நாட்டு மாடு வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறோங்க. 4 வருஷமாக இந்த நாட்டு மாடுகள் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டதுலேருந்து நம்ம நாட்டு மாடுகள் பற்றிய ஒரு செய்திகள் எல்லாத்தையும் நம்ம வந்து நிறைய இடத்துல பார்க்குறோம், பண்ணுறோம். அதை ஏன் வந்து ஒரு ட்ரேடிங்காகவும் ப்ரீடிங்காகவும், அதாவது வாங்கி விற்பனை பண்ணுறோம், நம்மளும் வந்து நம்ம இடத்துல வந்து மாடுகளையும் பராமரிக்கிறோம். இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம வந்து தொடர்ச்சியாக 4.5 வருஷம் பண்ணிகிட்ருக்குறோங்க. எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அது முறையான வியாபாரமாக இருந்தால் மட்டுமே தொடர்ச்சியாக நீண்ட காலத்துக்கு அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுங்க. அதன் அடிப்படையில் மாடுகளோட எண்ணிக்கை அதிகமாக விற்பனை செய்யணும், அதனுடைய லாபம் வந்து குறைவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம வந்து மாடுகளை விற்பனை பண்ணிகிட்ருக்குறோங்க. ஒரு யூடியூப் சேனலும் வச்சுருக்குறோங்க, சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்குறோம். அதன் வாயிலாக மற்ற மாவட்டங்களுக்கும் காங்கை மாடுகள் வந்து போய் சேரணும், அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும், எல்லா மாவட்ட மாடுகளையும் எல்லா மாவட்ட நாட்டு மாடுகளையும் எல்லோரும் வாங்கணும், நம்ம பகுதியில் இருக்கிற நாட்டு மாடுகளும் மற்ற மாவட்டங்களுக்கும் போய் அங்கே இருக்கிற விவசாயிகள் எல்லோரும் பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் 4 வருடங்களாக நம்ம வந்து ஒரு வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறோங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரி. ஈரோட்டிலேருந்து 32 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. காங்கேயம்லேருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஃபேமிலியாக வந்து நம்ம வீட்டில் மாடுகள் வாங்கிட்டு போகலாங்க. நம்ம பண்ணுற ப்ரீடு வந்து காங்கேயம். இந்த கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரோடு மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், கரூர் மாவட்டம், சேலம் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்டம், இதெல்லாம் உள்ளடக்கிய இந்த மாவட்டங்களில் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு இனம் வந்து காங்கேயம் இனம்ங்க. அந்த இனத்தை தான் நம்ம வந்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறோம், நம்மளும் வளர்த்திட்டுருக்குறோங்க. சார், அந்த காங்கேயம் ப்ரீடு அதுன்ற கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் என்ன, ஸ்பெஷாலிட்டி அது என்ன பற்றி கொஞ்சம் சொல்லி தருவீங்களா? காங்கேயம் ப்ரீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்னு வந்து ஒரு போராட்டம் நடைபெற்றுச்சுங்க சென்னையில். அதிலிருந்து தான் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வாங்கணும் அப்படின்னு எல்லா இளைஞர்கள் மத்தியிலும் ஒரு ஆர்வம் வந்தது. எல்லோரும் என்ன ப்ரீடுங்கிறத சர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க, எந்தெந்த ப்ரீடு எதுக்காக பயன்படும் அப்படிங்கிறத ஆரம்பித்தாங்க. நம்ம பகுதியில் இருக்கிறது காங்கேயம் ப்ரீட். அப்போ காங்கேயம் ப்ரீடோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய கம்பீரம்ங்க, அதனுடைய ஸ்ட்ரக்சர். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காங்கேயம் ஹெய்ஃபருங்க, கிடாரி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 மந்த்ஸ் ஆகுதுங்க. இப்போ வந்து 7 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குதுங்க. இதை பார்த்தீங்கனாலே தெரியும் இது வந்து ஒரு முக அமைப்பு, இதோட லட்சணம், இதனுடைய கம்பீரம். இதுக்காகவே வந்து இந்த ப்ரீடை வந்து எல்லாருமே விரும்பி வாங்குகிறாங்க. காங்கேயம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அது மெயினாக ஜல்லிக்கட்டுக்கு வந்து பயன்படுத்துகிறது வந்து பார்த்திங்கன்னா உம்பளச்சேரி, தஞ்சாவூர், சாரி, புலிக்குளம் இனம், அதே மாதிரி தேனி மலைமாடுகள் பயன்படுத்துகிறாங்க. இந்த பகுதிகளில் இருக்கிற காங்கேயம் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, காளைகளாக இருந்தால் இனவிருத்திக்காகவும், வண்டி காளைகளுக்காகவும், ரேக்லா ரேஸ் பயன்பாடுகளுக்காகவும் காங்கேயம் இனம் வளர்த்தப்படுதுங்க. அதனுடைய உயரம், அதனுடைய நீளம், அதனுடைய முக அமைப்பு, அதனுடைய அழகு, இதெல்லாம் தான் வந்து இந்த இனத்தை வந்து மற்ற இனங்கள்லேருந்து வேறுபடுத்தி காட்டுதுங்க. சார், அதே மாதிரி இந்த காங்கேயம் ப்ரீட்ல என்னெல்லாம் வெரைட்டி இருக்குது, அதில் அதாவது கலர் வெரைட்டி, அது கொம்பு, அப்படிப்பட்ட கொஞ்சம் சொல்லித்தர முடியுமா? நான் சொல்கிறேங்க, காங்கேயம்ங்கிறது ப்ரீட், அது வந்து ஒரு இனம், அதுக்குள்ளே வந்து கலர் வேரியேஷன்ஸ், அதை தான் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதில் வந்து நிறங்கள் பார்த்திங்கன்னா மயிலை, காரி, செவலை, காராம்பசு, ரொம்ப ரேராக குரா. இப்போ நீங்கள் வந்து குரான்னு பார்க்கணுன்னா இங்கே பார்க்குறீங்க. இது வந்து செங்குரா அப்படின்னு சொல்கிறது. அதனுடைய நோஸ் பார்த்திங்கன்னா வந்து பிளாக்காக இருக்காது, கலரே பார்த்திங்கன்னா தெரியும், ப்ரௌன் ஷேடில் தான் இருக்கும். மாலும் பார்த்திங்கன்னா ப்ரௌனாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக காங்கேயத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரீடுங்க. சரி, அடுத்தது இங்கே பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மயிலை. நிறங்கள் நான் சொல்லியிருக்கேன், மயிலை, காரி, செவலை, காராம்பசு, இன்னொன்று வந்து ரொம்ப ரேராக குரா. இப்போ நான் குராங்கிறத ஒன்று காமிச்சேன். ஓ சரி. இப்போ இது வந்து மயிலை. மயிலை மயிலைக்குள்ளே உள்ள வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. பால் மயிலை, கற்காய் மயிலை, கரம்பை, இதெல்லாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பால் மயிலை, மில்க் ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கருப்பு முடிகளே ரொம்ப குறைவாக தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பின்னாடி இருக்குது, நான் காட்டுறேன் கற்காய் மயிலை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்தது நான் ரெண்டாவதுக்கு சொல்கிறது வந்து கலர் வந்து செவலை. செவலையில் உள்ள வந்து கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த செவலை, சந்தனப்பிள்ளை, பிள்ளை, மூணு ஷேடு சொல்லுவாங்க. இது வந்து சந்தனப்பிள்ளை, டார்க் ப்ரௌனாக இல்லாமல் வெளிர் நிறமாக இருக்கிறதுனால இது வந்து சந்தனப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது நான் மயிலையில் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா கற்காய் மயிலையிலே, கற்காய் மயிலை, பால் மயிலை, கரம்பைன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து கற்காய் மயிலை மாடு. கற்காய்னா
மூஞ்சியில் உடம்புல அந்த பிளாக் கலர் உங்களுக்கு தெரியும், அந்த ஷேடு தெரியறனால தான் கருக்காய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கருக்காய் மயிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கலர் வெரைட்டி பொறுத்த வரைக்கும் இதுக்கு ரேட் வித்தியாசம் இருக்கா சார்? ஆமாங்க, மயிலை வந்து எப்பவுமே நார்மலான ரேட்டு, காரி செவலைக்கு கொஞ்சம் அதோட அதிகமான விலை, அது கொஞ்சம் ரேர். ஆமாம். அடுத்தது காராம்பசு. காராம்பசுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு, ஆனால் வாங்குறவங்களோட ஆர்வம் மிக மிக அதிகம். அதுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்கு. அதை வந்து இதுக்கு வந்து விலை வந்து நம்ம நிர்ணயம் பண்ணுற மாதிரி காராம்பசுக்கு விலை நிர்ணயம் கிடையாது. காராம்பசுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, தலையிலிருந்து கொம்புலேருந்து உடல் முழுக்க கருப்பாக இருக்கும், காது உள்மடல் கருப்பாக இருக்கும், அதனுடைய காம்பு அடர் வந்து கருப்பாக இருக்கும், நாக்கு மேல் நாக்கு கருப்பாக இருக்கும். இப்படி இருக்கிறத காராம்பசு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதிகப்படியாக எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுனால, விலை நார்மலாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால காரி தான், சாரி மயிலை தான் அதிகமாக பண்ணுறோம். பண்ணிட்டுருக்கேன். அதில் செவலை காரி நம்ம விற்பனைக்கு வரும் பட்சத்தில் அதையும் நம்ம வந்து ரெஃபர் பண்ணி பண்ணுறோங்க. சரி. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ரீடு நம்ம வச்சுருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாடுங்க. தஞ்சாவூரும் உம்பளச்சேரியும் கிராஸ் ஆன மாடு. இதனுடைய உயரமே வந்து பார்த்திங்கன்னா 3 அடி தான் இருக்கும். 3 அடி இருக்கக்கூடிய தஞ்சாவூர் இனம். அடுத்ததாக நம்ம இங்கே பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மணப்பாறை ரகம். அதாவது இதுவும் நாட்டு மாடு தான், மணப்பாறை ரகம். இது வந்து காரி. காரியில் ஷேட்ஸ் நான் என்ன சொல்லலை, இதில் என்ன ஷேட் இருக்குன்னா செம்பூத்து காரி, பேய் காரி, அடர்காரி, இந்த 3 ஷேடு நம்ம சொல்லுவோம். இது வந்து செம்பூத்து காரின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஒயிட் பேச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மறை அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேச்சஸ்க்கு பேர் மறைன்னு சொல்லுவோம். அது மறை எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதை வச்சு வேறுபாடு உட்பிரிவாக சொல்லுவோம். சலங்கை மறை, கருடமுக மறை, இந்த மாதிரி வந்து நம்ம சொல்கிறது வந்து இந்த வேறுபாடுங்க. இது வந்து செம்பூத்து காரி. இப்போ இது வந்து பார்க்குறது தஞ்சாவூர் மாடு. தஞ்சாவூரும் உம்பளச்சேரியும் கிராஸ் ஆன மாடு, 2 நாட்டு இனங்கள் கிராஸ் ஆகிருக்கு. சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா மணப்பாறை ரகம். மணப்பாறைங்கிறது ஒரு ரகம். அது என்ன அப்படின்னு இனம் அப்படின்னு நம்ம கூட வச்சுக்கலாம். அங்கே இருக்கிறதும் காங்கை மாடுகள் தான், ஆனால் அதனுடைய மண்ணினுடைய தன்மைக்கேற்ப அதனுடைய வளர்ச்சியினுடைய உயரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். காங்கை மாடுகள் வந்து கம்பீரமாக இந்த அளவுக்கு இருந்ததுன்னா மணப்பாறை மாடுகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இருக்கும். இதுக்கு விட்ட மாடுகள் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க, எல்லா நாட்டு மாடுகளும் உயர்ந்த மாடுகள் தான், சிறந்த மாடுகள் தான். அது அந்த மண்ணினுடைய தன்மைக்கு ஏற்ப, அதனுடைய சூழலுக்கு ஏற்ப அதனுடைய உடல் வளர்ச்சி நீளம் உயரம் குறையுது. அவ்வளோதான். காங்கேயம்ங்கிற ப்ரீடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டுங்கிறது தனிப்பட்ட பர்சனாக நம்ம டிசைட் பண்ணுறதில்ல, சுற்றி இருக்கிற கால்நடைகள் சந்தைகளில் என்ன மாதிரியான விலை நிர்ணயம் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் அப்பப்போ விலை மாற்றம் ஏற்படும். நல்ல மழை பெய்கிற சூழ்நிலையாக இருந்தது, எல்லார் தோட்டத்துலேயும் வந்து பசும்பில் நிறையா இருந்தது, வைக்கோல் இருந்ததுன்னா விலை கூடும். மறுபடியும் ஒரு வறட்சி வந்துன்னா விலை வந்து இறங்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காளைக்கன்றுகள் 8 மாதத்திலிருந்து 12 மாதங்களான காங்கேயம் காளைக்கன்றுகளோட விலை 15,000 25,000 விற்குதுங்க. கிடாரி கன்றுகள் ஃபீமேல் ஹைஃபர்ஸ் 8 மந்த்ஸ் to 12 மந்த்ஸ் இருக்கிற கிடாரி கன்றுகளோட விலை வந்து பார்த்திங்கன்னா 20,000 to 30,000 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அடுத்ததாக இளம் சினை மாடுகள், ஏர்லி ப்ரெக்னென்சியில் இருக்கக்கூடிய மாடுகள், அதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 30,000 to 45,000 வரைக்கும் டிஃப்ரென்ஸ் ஆகுதுங்க. நிறை சினை மாடுகள், கன்று மாடுகள், இதோட விலை எப்படி ஆகுதுன்னா, சினை மாடுகள் வந்து 45,000 to 65,000 வரைக்கும் விலை வந்து நிர்ணயம் மாறுதுங்க. பால் மாடுகள், கன்று மாடுகள், கன்று ஏனிய மாடுகளோட விலை வந்து 50,000 to 65,000 வரைக்கும் விலை வேறுபாடுகள் வருதுங்க. எதை வச்சு இந்த விலை 10 to 15,000 டிஃப்ரென்ஸ் ஏன் வந்துகிட்டே இருக்குன்னா, அது காளை கன்றா, கிடாரி கன்றா, 2 பல் தலை ஈத்தா, 2வது ஈத்தா, 3வது ஈத்தா, அது வந்து எவ்வளோ கறவைத்திறன் இருக்குது, கால் அணைச்சி பால் கறக்கணுமா, கால் கட்டாமல் பால் கறக்கணுமா, அதனுடைய பாலோட அளவு எவ்வளவு, பெண்கள் பிடிக்கலாமா, பெண்கள் பால் கறக்கலாமா, இந்த மாதிரியான எல்லா பேராமீட்டர்ஸையும் வச்சு தான் ஒரு மாட்டினுடைய விலை தீர்மானம் செய்யப்படுது. அது மயிலையா, காரியா, செவலையா, காராம்பசுவா, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் ஒரு மாட்டோட விலை தீர்மானம் செய்யப்படுது. இப்போ மாடுகள் வந்து இப்போ நம்ம காங்கை மாடுகளை பற்றி சொன்னோம், அதுக்கான விளக்கங்கள் சொன்னோம். இப்போ வந்து மற்ற மாநிலம், உதாரணமாக கேரளாவிலேருந்து மாடு வாங்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறாங்க, கேரளாவிலேருந்து இங்கே வந்து மாடுகள் வாங்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் நாங்கள் பிக்சர்ஸை வந்து ஷேர் பண்ணுறோம், வீடியோஸு ஷேர் பண்ணுறோம். அது இல்லைன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு மாட்டை பற்றின விற்பனை பதிவு போடும் பொழுது அதுக்கான முழு விளக்கமும் நம்ம வந்து அதில் வந்து பதிவேற்றம் செஞ்சிடறோம். அதை பார்த்தும் நீங்கள் வந்து மாடுகள் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். நேரில் வந்து மாடுகளோட சுழி, அதனுடைய குணம், அதனுடைய கறவை திறன், அதை எப்படி வந்து பராமரிக்கிறோம், அடர் தீவனம் எப்படி கொடுக்குறோம், வர தீவனம் எப்படி கொடுக்குறோம், தீவனம் மேலாண்மை என்ன, ஆள்கள் வந்து எப்படி பராமரிக்கிறாங்க, எந்தெந்த நேரங்களில் மாடுகளை தண்ணி காட்டுறாங்க, எல்லாத்தையும் நேரில் வந்து பார்த்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு வாங்கிட்டு போகலாமுங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான இதுங்க. இப்போ கேரளாவிலேருந்து இங்கே வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய சொந்த வாகனத்துலேயும் வரலாம். நம்ம இங்கேருந்து டாடா ஏஸ் வாகனம் மூலியமாக 1 கிலோமீட்டருக்கு அப் அண்ட் டவுன் 12 ரூபாய் வாங்குகிறாங்க, ப்ளஸ் டோல்கேட் வாங்குகிறாங்க.
இங்கேருந்து உங்கள் நீங்கள் வந்து நேரில் வர முடியல, ஒரு ஃபோன் மூலியமாகவோ இல்லை வந்து ஃபோட்டோ வச்சோ இல்லை வீடியோ வச்சோ நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணிங்கன்னா உங்கள் ஊருக்கு கொண்டு வந்து டெலிவரி பண்ணுற வரைக்கும் எங்களுடைய பொறுப்பு. கொண்டு வந்து டெலிவரி பண்ணிவிட்டு பேலன்ஸ் அதுவும் ப்ளஸ் வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜும் நாங்கள் வாங்கிக்குவோங்க. உங்களுக்கு மாடுகள் தொடர்பாக நம்ம என்ன தகவல் வந்து உங்களுக்கு பரிமாறுறோமோ அதே தகவல் அங்கே இருக்குங்க. சுழி சுத்தமாக இருக்கும்னா சுழி சுத்தமாக இருக்கும், கறவைக்கு நிற்கும்னா கறவைக்கு நிற்கும். அதில் வந்து அதே மாதிரி இடம் மாறுதல் ஏற்படும் பொழுது ஒரு மாடு ஒரு இடத்துலேருந்து ஒரு 200-300 kilometers ட்ராவல் ஆகும் பொழுது அந்த இடத்துக்கு போச்சுன்னா அந்த இடத்துக்கு செட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக மினிமம் 3 days மேக்ஸிமம் 10-15 days ஆகும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கேப்பபிலிட்டி நமக்கு இருக்கணும். அந்த புரிதல் இருந்ததுனா தான் இது நாட்டு மாடு ஒரு இடத்துல பயணிச்சிருக்குது, அது வந்து தீவனம் எடுக்கிறதுலேருந்து தண்ணி குடிக்கிறதுலேருந்து டைம் எடுக்கும், அப்போ தான் அதனுடைய பால் திறன் வந்து மாறும் திரும்பும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி செட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த மாதிரியான இது கரெக்டாக இருக்குங்க.